அனைவருக்கும் வணக்கம். சைவ உணவுப் பிரியர்களுடைய புரதத் தேவையை பூர்த்தி செய்கிறது காளான்றாங்க. இந்த காளானில் பல வகை இருக்குது. சிப்பி காளான், முட்டுக்காளான், பால் காளான் இருக்குது. இப்போ நாமளே நம்ம வீடுகளில் குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச செலவில் காளான்களை வளர்க்கலாம். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் இந்த காளான் வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாமா? என்னோட பேர் ஹேமாவதி. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன். என் பேர் கே கார்த்திகேயன். தாராபுரத்துல நான் கலைவாணி. ஊட்டியில இருந்தேன். என் பேர் மீனா. நான் நாமக்கல்ல இருந்தேன். இப்போ வந்து இவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏதோ பெரிய கான்ஃபரன்ஸு. முன்னாடி எல்லாம் பெண்கள் வந்து அடுப்புது பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கக்கா. அதாவது நாட்டு நம்ம தான் நாளைக்கு ஆள போறோம், இன்னைக்கு ஆண்டுகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பெண்களுக்கு சுய தொழில் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நம்ம மேலே நம்பிக்கை வரும், நம்ம சமுதாயத்துக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வருங்கா. அதுக்காக நம்ம தான் இப்போ பெண்கள் வந்து சுய தொழில் எல்லாமே இப்போ எல்லா தொழிலும் நம்ம பண்ணலாம். சின்ன சின்னதாக இப்போ காளான் வளர்ப்பு இப்போ நிறையா இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். ஊதுபத்தி போடுறது, மெழுகு வர்த்தி, ஊறுகாய் இதெல்லாம் போடுறத பற்றி பண்ணியிருக்காங்கக்கா. நம்ம வந்து காளான் வந்து இப்போ சமீபத்துக்கு தேவையானதும் கூட காளான் வந்து மார்க்கெட்டில் நல்லா ரேட்டுக்கும் போது பண்ணுறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம காளான் உற்பத்தி அப்படிங்கிறது பண்ணலாங்கக்கா. அதாவது காளான்ல வந்து நம்ம இந்த விதை ஃபஸ்ட் எங்க வாங்கலாம் அப்படின்னா, இது வந்து இந்த பாக்கெட்ல ஒரு பாக்கெட் விதை இருக்குங்கக்கா. நான் வந்து இப்போ அரை பாக்கெட் தான் பண்ணிருக்கேன். இது ஒரு பாக்கெட் இருக்கு, ஒரு பாக்கெட் 30 ரூபா. பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரியில வைக்கும்க்கா. அதாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறனால சொல்றேன். அதுக்கு மேலே மதுரையிலையும் கிடைக்கும், கோயம்புத்தூர்லையும் கிடைக்கும்க்கா. மற்றபடி இதுல வந்து ஒரு பாக்கெட் இந்த ஒரு பாக்கெட் முடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கவர் போடலாம். ரெண்டு கவர் போடலாம்க்கா. இதுவும் கொடுத்துருவாங்க, இதுவும் கொடுத்துருவாங்க. 30 ரூபாய்க்கு இது நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரெண்டு கவரும் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு கவரும் 1 கிலோ வைக்கோல் இருந்ததுன்னா இந்த ரெண்டு கவர்லேயே போடலாம்க்கா. அதாவது ஒரு கவருக்கு 1/2 கிலோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கவரில் போடலாம். இது 30 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த ஒன்றை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா, கரெக்டாக 1/2 வாசி எடுத்து ஒரு கவருக்கும், மீதி 1/2 வாசி ஒரு கவருக்கும் போட்டுக்கிற மாதிரி. இப்போ வந்து வைக்கோலில் வந்து இப்போ நம்ம எதாருனாலும் அதில் பூச்சி ஏதாவது சின்ன சின்ன பாக்டீரியா அது எதுன்னு பூஞ்சால் அந்த மாதிரி இருக்குங்க. அதையெல்லாம் போக நம்ம சூடு பண்ணுற தண்ணியை சூடு பண்ணுறதே அதில் இருக்கிற கிருமிகளை கொள்றது தான். அதே மாதிரி இந்த பூஞ்சால் மலரணும் அப்படின்னா மற்ற வேறு எந்த சின்ன சின்ன உயிரினங்களோ பாக்டீரியாவோ அது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதனால நம்ம வந்து இதை முன்னாடியே வந்து வேக வச்சிடும். நம்ம எப்படி அரிசியை வந்து அதிகமான நேரம் ஊற வச்சா கம்மியான நேரம் வேக ஒரு விசில் விட்டா போடணும், அதே வந்து கம்மியான நேரம் ஊற வச்சா 2 விசில் விடணும். அதே மாதிரி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சிடலாம். இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன வேக வச்சுனா ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்க முடியும்னா ஒரு 1 மணி நேரம் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டிலேயே போட்டு நல்லா தண்ணி நம்ம நெல் வேக வைக்கணும்க்கா. நல்லா வச்சு மேலே சாக்கு போட்டுற மாதிரி அந்த மாதிரி வச்சு அந்த ஒரு 1/2 மணி நேரம் வச்சதுனால நமக்கு அந்த வாசம் வரும். நெல் வேக வைக்கும்போது வர வாசம் அப்படியே அந்த ஆவி வரும்போது நம்ம சரி இறக்கி எல்லாம் அதுக்கு இறக்கி கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியோட இல்லாமல் தண்ணியை வடிச்சுட்டு இதை வந்து ஒரு நிழல்ல வந்து நியூஸ் பேப்பர் மேலேயோ இல்லை சாக்கு ஏதாவது சுத்தமான சாக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே நல்லா உலர்த்தி விட்டுருணுங்க்கா. நல்லா பரவி போடும்போது ஒரு 1 மணி நேரத்தில் காஞ்சிடும். அதாவது இப்படி எடுத்து நம்ம இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி குடிப்படணும், ஆனால் சொட்டு சுட்டுன்னு தண்ணி வரும். படத்தோடு இருக்கணும், சொட்டு சுட்டுன்னு தண்ணி வரப்படாது. அந்த அளவுக்கு நம்ம காய வச்சிட்டோம்னா 1/2 கிலோ எடுத்தோம்னா ஒரு கவர் போடுங்கக்கா. சுத்தமான இடத்துல தான் இதை வந்து காய வைக்கணும். ஏன்னா மண்ணுக்குள்ள காய போட்டோம்னா திருப்பியும் அதை வேக வச்சிருக்கு, இதே எல்லாம் போயிடுவேன். திருப்பி அதுல டஸ்ட் எல்லாம் வந்துருக்கா. அதனால சுத்தமான இடத்துல வீட்டுக்குள்ளேயே காய வச்சு ஃபேனை போட்டு நமக்கு கண்ணை பார்த்தா தெரியாது, ஆனா இது ஏதாவது ஓட்டை போட்டு வாங்கிடுவாங்க. போட்டு பார்த்தா வடிகால் சமமா அதுக்கு ஒரு சைடு வந்து ஓட்டை இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம கேரி பேக் மாதிரி தான் இல்லாத சைடு இந்த மாதிரி போட்டு இதை உள்ள விட்டு வெளியே திருப்பிடணும். Thank you.
இதுதான் அமைப்பு, இந்த இதில் தான் நம்ம போட போகிறோம். விதை பார்த்தீங்கன்னா இது வந்து அரைவாசல விதை நான் சொன்னோம், இது முழுசு இருந்தது முழுசு நாங்கள் அரை வந்து இன்னொரு பாக்கெட்டுக்காக பயன்படுத்திடுவோம். ஏன்னா நம்ம வாங்கும் போதே இந்த ஒரு இதெல்லாம் ரெண்டு கவர் கொடுப்பாங்க, அதாவது ஒரு ரெண்டு கவர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து நாலு பங்காக பிரிக்கணும்ப்பா, ஏன்னா அடுக்கடுக்காக தான் போட போகிறோம். ஒரு அடுக்கு வைக்கோல் கொஞ்சம் தூவி எடுக்கிறோம், அடுத்த ஒரு அடுக்கு வைக்கோல் தூவி எடுக்கிற மாதிரி நாலு அடுக்கு போடுறோம். இதை நம்ம வந்து மூணாக பிரிக்கணும்ப்பா. நானும் போடாமையா நாலு பங்கா பிரிக்கிறோம், இது ஒரு பங்கா இருக்குது, இது ஒரு பங்கா இருக்கு. ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு போவோம், ரெண்டு இன்ச்சு ஆழத்துக்கு ஃபர்ஸ்ட் போடணும், போட்டு ஒரு பங்கு வந்து மேல போட்டுக்கணும். சுத்தி நிறைய வர மாதிரியும் நடுவுல வந்து ஒரு அளவுக்கு இருந்தா போடுங்கப்பா, ஏன்னா நமக்கு வெளியே ஓட்ட போட போறோம், அந்த ஓட்டையில்தான் காலம் வந்து பூமாவே இருந்து வர போகுது. அதனால ஓரத்துல நிறைய இருக்க மாதிரி நடுவுல கம்மியா இருக்க மாதிரி போடணும். இருக்கிறத பெரிய பாக்கெட்டை ரெண்டா பிரிச்சு ஒரு கவருக்கு ஒரு பாக்கெட், இன்னொரு கவருக்கு இன்னொரு பாக்கெட்னு, அந்த அதாவது இன்னொரு பாகம் அப்படின்னா ஒரு பாகத்தை நாலு பாகமா பிரிச்சு ஒரு இன்ச்சுக்கு மேல ஒரு இன்ச்சு வைக்கோலுக்கு மேல ஒரு தடவை தூவிடுது, அடுத்து நாலஞ்சு வைக்கோலுக்கு மேல ஒரு தடவை, அடுத்து இன்னொரு நாலஞ்சு வைக்கோலுக்கு மேல இன்னொரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வைக்கோலுக்கு மேல ஒரு தடவை தூவிட்டு இதுக்கு மேல நம்ம கீழே எப்படி ரப்பர் பேண்ட் போட்டோமோ அதே மாதிரி போடணும். தண்ணி வந்து 20 நாள் வரைக்கும் நமக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாதுப்பா, ஏன்னா நம்ம வைக்கோல் இப்போ வந்து ஊற வச்சிருக்க தண்ணியே வந்து போதுமானது. நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து தனியா வைக்காம நீங்க சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறா மணல் கீழே போட்டு இதை மேல வைக்கலாம்ப்பா. இப்போ ஒரு காரத்தட்டிலையோ இல்ல ஒரு சும்மா நியூஸ் பேப்பர் மேல ஒரு ஒரு 2 இன்ச் மணல் போட்டு அந்த மணல் மேல வச்சு, மணல் நமக்கே தெரியும் தண்ணி நல்லா தாங்குறது, சும்மா டெய்லி மணலுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு இருந்தாலே போதும்ப்பா. இது வந்து கட்டி வச்சாச்சு, இதுக்கப்புறம் காலம் வெளியே எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓட்ட போட்டுடலாம்க்கா, எங்க வேணாலும் நீங்க ஓட்ட போட்டுலாம், அதாவது நாலு மூலையிலையும் மூணு ஓட்ட 12 ஓட்ட போட்டுடலாங்க. இந்த ஓட்டல எல்லாம் வரப்போகுதுனால ஒரு தடவை வந்து நம்ம வந்து காலம் எடுக்கிறது 20 நாளைக்கு ஒரு 20 நாள்ல வந்து முதல்ல வந்துருக்காரு, பூ பூத்தும் போது பூ வந்து பூத்துரும், அது வந்து நம்ம போட்டிருக்க எல்லா ஓட்டையிலிருந்து வரும்னு சொல்ல முடியாதுக்கா, ஒரு ஒரு ஓட்டையிலயோ இல்ல ரெண்டாட்டு வெள்ளையாயிருக்கும் நல்லா பெருசா வரும். அப்படி சின்னதா வரும்போதே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதுல ஸ்ப்ரே மாதிரி இருக்கலாம் அந்த சலூன் ஷாப்ல எல்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி, அந்த அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த சின்னதா வர வர நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அது இன்னும் பெருசா 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 இருக்கும், ஏன்னா தண்ணி மட்டும்தான் இருக்கு ஜீவன். அப்ப நீங்க தண்ணியை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருங்க, இதுனால பெருசா வந்துட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு வராது அப்படின்னு கொஞ்சம் வந்து 3 நாள் வரைக்கும் விட்டு பாருங்க, 21 நாள் இருக்கும், 18 நாள்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா 21 நாள் விட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணிட்டு நீங்க ஒரு நாலு வாட்டை சேர்த்து போடுங்க. ஒரு காலாண்டு நீங்க முழுசா எடுத்துக்கோங்க, 1.5 கிலோ பக்கம் வருங்கா. அதாவது ஒரு பாக்கெட் நீங்க போட்டீங்கன்னா 1.5 கிலோ ஒரு மாசத்துல வந்துருக்கா. அதாவது நீங்க 21 நாள் ஒரு தடவை கட் பண்ணிட்டீங்க. அப்புறம் தண்ணி நீங்க போட்டிருக்க எல்லா வாட்டையும் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா 8வது நாள் அடுத்து 8வது நாள் இன்னொரு தடவை கூப்பிடுங்கா. அடுத்து நீங்க அதே மாதிரி எடுத்துட்டு இன்னொரு 2 மூணு வாட்டையும் சேர்த்து போட்டு எல்லா வாட்டையும் அந்த தண்ணி ஸ்ப்ரே மட்டும் ரொம்ப தூக்கில ஓட்டடிக்குன்னு எடுத்தீங்கன்னா அடுத்து 8 நாள். இப்ப நீங்க பார்த்த வீடியோவில் நம்மளே வீடுகளில் எப்படி காளான் வளர்க்குங்கிற முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. காளான்களை வளர்ப்போம், காசு பார்ப்போம், கவலை இல்லாமல் வாழ்வோம்.